ஹாய் ஆல், வெல்கம் டு அவர் யூனிவர்ஸ். என்ன மேட்சுங்க, எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் இறங்கினாலே ரெக்கார்டு வைக்கணும்னு சொல்லி தாங்க விளாடுறாங்க சார். இப்படி ஒரு பேட்டிங்கா, இப்படி ஒரு அத்திரடியான பிளே, எங்கெங்க இருந்ததுனால இருந்தாங்க? ஐபிஎல்ல இத்தனை நாளாக தலையே தெரியாமல் இருந்த ஒரு டீம் ஒரு ரெக்கார்டு மேலே ரெக்கார்டாக வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 287 ரன், இப்பயும் ஒரு ஹையஸ்ட் ரன் டோட்டல் இன் ஐபிஎல் ஹிஸ்டரி வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இவங்க தான் வச்சாங்க 277, அதுவும் இதே சீசன்ல. வேற லெவலில் விளாண்டுட்டு இருக்காங்க, வேற மாதிரி போய்கிட்டு இருக்காங்க. எஸ்ஆர்ஹெச்க்கு ஓப்பனிங்கே அதிரடியாக இருந்துச்சுங்க, சூப்பராக ஆட ஆரம்பிச்சாங்க, அட்டி பிரிக்க ஆரம்பிச்சாங்க. ஆர்சிபி பவுலருக்கு கையே வராத அளவுக்கு அடிக்க ஆரம்பிச்சாங்க. வேற மாதிரி பேட்டிங்க, அபிஷேக் சர்மா அண்ட் டிராவிஸ் ஹெட் ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களுக்கிடையே ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணாங்க. ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பே 103 ரன்னுங்க. ஸோ இது வேற லெவலில் இம்பாக்டை கொடுத்துச்சு கேமுக்கு. டிராவிஸ் ஹெட்க்கு இன்னைக்கு சிறப்பான ஆட்டங்க. ஆர்சிபி பவுலர்ஸ்கோட கையே வராத அளவுக்கு அட்டி பிரிபிரியும் பிரிச்சிட்டாரு. கடைசியா அவரு 100 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆயிடுவாரு. நல்ல பேட்டிங். இந்த மூலியமா இந்த ஐபிஎல் சீசன்ல டிராவிஸ் ஹெட் அடிச்ச செஞ்சுரி வந்து இந்த சீசனோட 4வது செஞ்சுரியா வந்து பதிவாகுதுங்க. ஒன் டவுன்ல மார்க்கரம் தான் வருவார்னு எதிர்பார்த்துட்டு இருந்த ஆர்சிபி டீமுக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சு கிளஸான ஒன் டவுன் இறக்கி விட்டாங்க. சார் வச்சு சூப்பரான பேட்டிங், அவர் அடி பிரிக்க ஆரம்பிச்சாரு சொல்லவே தேவையில்ல. அவர் அதிரடிக்கு பேர் போனவர். ஸோ அதனால அவரோட பணியை சிறப்பாக முடிச்சாரு. 67 ரன் சூப்பர் பேட்டிங். இன்னும் நின்றுருந்தாருன்னா கண்டிப்பாக இந்த தடவை எஸ்ஆர்ஹெச்சு 300 ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. இவங்க அடிச்ச அதிரடியில் ஃபுல் அண்ட் ஃபுல் பவுண்டரிஸ் தான் நிறைய ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட் சிக்ஸஸ் இன் ஐபிஎல் இன்னிங்ஸில் எஸ்ஆர்ஹெச் தான் ஃபர்ஸ்ட் இடம். 22 சிக்ஸஸ் அடிச்சிருக்காங்க இந்த இன்னிங்ஸ். என்னங்க, எஸ்ஆர்ஹெச் மட்டும் தான் ரெக்கார்டாக வச்சிருக்காங்களா? ஆர்சிபி இந்த தடவை பவுலிங் போட்டு எதுவும் ரெக்கார்டை வைக்கலையா அப்படின்னு கேட்குறீங்க. கரெக்டு தான், வச்சிருக்காங்க. அதிக பவுலர்ஸ் வந்து 50 ரன்ஸ் கன்சிட் பண்ண டீமில் இவங்க தான் ஃபர்ஸ்ட் இடம். 4 பவுலர்ஸ் 50+ ரன்ஸ் கன்சிட் பண்ண அதுவும் ஒரே இன்னிங்ஸில் கன்சிட் பண்ணியிருக்காங்க. இதுதான் இருக்கிறதுலே பெரிய ரெக்கார்டு. ஆர்சிபி இந்த தடவை என்னன்னா, ரெக்கார்டு வச்சா நான் தான் எல்லா ரெக்கார்டும் வைக்கணும்னு எப்போலேருந்து விளாட்றது அவங்க தான். ஏன்னா டாப் ஸ்கோரரும் அவங்க தான் இருந்தாங்க, லோயஸ்ட் டோட்டலும் அவங்க தான் இருந்தாங்க. ஸோ இந்த தடவை என்னாச்சுன்னா டாப் ஸ்கோர் வந்து எஸ்ஆர்ஹெச் போனாங்க. ஸோ என்னடா இவங்க இப்படி ரெக்கார்டை வச்சுட்டாங்களே, நம்ம விட்டுட்டு நம்ம ரெக்கார்டை தாண்டி போயிட்டாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. இந்த தடவை இவங்க என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, நான் அந்த ரன்ஸை கொடுத்தவனாக இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லி மட்டமாக அந்த ரெக்கார்டை வச்சுட்டாங்க. இந்த இமாலய இலக்க சேஸ் பண்றதுக்கு ஆர்சிபிக்கு தொடக்கம் சூப்பரா இருந்துச்சுங்க. சாஃப்ட் பிளஸையும் விராட் கோலியும் அதிரடியால் ஆட ஆரம்பிச்சாங்க. பவர் பிளேல மட்டுமே 79 ரன் கூச்சாங்க. சூப்பரான பேட்டிங் ரெண்டு பேருமே. விராட் கோலி 42 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. சாஃப்ட் பிளஸ் 62 ரன் அடிச்சு அவுட் ஆயிட்டாருங்க. சரி, ஆர்சிபிக்கு சிறப்பான தொடக்கம் கிடச்சிருச்சு, நல்லா கொண்டு போயிடுவாங்க கேம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன். பாஸ்தானா வெல்ஜாக்கு ரஜத் பிரீட்டார் யாருமே பெருசாக விளாடவே இல்லை. பட் தினேஷ் கட்ச் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணாருங்க இன்றைக்கும். ஸோ சூப்பரான பேட்டிங்கு, நல்லா விளாண்டாரு. அவரோட அதிரடியை மீண்டும் கண்டினியூ பண்ணாருங்க. நல்ல பிளே. இந்த இன்னிங்ஸோட ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் டோட்டல் அவர் தாங்க, 83 ரன் 35 பந்தில். இவர் அவுட் ஆகாமல் இருந்ததா உண்மையிலே கேம் வந்து ரொம்ப க்ளோஸாக போயிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 272-275 ரேஞ்சில் கண்டிப்பாக அடிச்சிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஒரு பீக் ஃபார்மில் இருந்தாருங்க தினேஷ் கார்த்திக்கு. இந்த இன்னிங்ஸோட சிறப்பான பவுலிங் ஃபிகர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா கமின்ஸுங்க. அவரும் 10 மேலே கொடுத்துருக்காரு, 43 ரன் கொடுத்து 3 விக்கெட்டு. எஸ்ஆர்ஹெச்சி கடைசியாக 25 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணுறாங்க. சிறப்பான பேட்டிங் தினேஷ் கார்த்திக், அனுஜ் ராவத், ஓப்பனிங்கில் ஃபாஃப்டூ பிளஸி, விராட் கோலி. ஸோ இவங்க சரியான பேட்டிங். இன்னும் கொஞ்சம் கேம் எடுத்துகிட்டு போயிருந்தா கண்டிப்பாக இந்த இதை சேஸ் பண்ணியிருப்பாங்க. தினேஷ் கார்த்திக் ஒரு சூப்பர் சிக்ஸ் அடிப்பாருங்க, அவுட் ஆஃப் த பார்க்கு. அதுதான் வந்து இந்த சீசனோட லாங்கஸ்ட் சிக்ஸ், 108 மீட்டருங்க. ஐபிஎல் ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், T20 ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ரெண்டுலேயுமே இது ஒரு பெரிய ரெக்கார்டுங்க. ஹையஸ்ட் அக்ரிகேட்டர் ரன்ஸ், அதாவது ரெண்டு டீமும் சேர்ந்து அதிக ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, 549 ரன். இதுவரை யாரும் இந்த ரெக்கார்டை வச்சதே கிடையாது T20 மேட்சஸில். நேற்று வானவேடிக்கைக்கு பஞ்சமே இல்லாமல் இருந்துச்சுங்க, சூப்பராக விளாண்டாங்க. ஸோ ரெண்டு டீமுமே சேர்ந்து 38 சிக்ஸஸ் அடித்து ஃபஸ்ட் இடத்த வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. யார் கூட அப்படின்னா எம்ஏ விசஸ் எஸ்ஆர் கட்சி. இதுக்கு முன்னாடி அவங்களும் அந்த 277 ரன் அடிச்சிருந்தப்போ, ஸோ அவங்களும் 38 சிக்ஸஸ் அடிச்சிருந்தாங்க அந்த மேட்ச்சில். இந்த மேட்ச்சில் ஆர்சிபியும் எஸ்ஆர் கட்சும் சேர்ந்து அதே 38 சிக்ஸஸ் அடிச்சிருக்காங்க. ஸோ ரெண்டு பேருமே ஃபஸ்ட் இடத்த வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ரெண்டு டீமும் சேர்ந்து இன்னொரு ரெக்கார்டு வச்சிருக்காங்க, மோஸ்ட் பவுண்டரிஸ் இன் T20 மேட்சஸ் அண்ட் ஐபிஎல்லையும் சரி. 81 பவுண்டரிஸ் அடிச்சிருக்காங்க ரெண்டு டீமும் சேர்ந்து. ஆர்சிபினாலே ரெக்கார்டை உடைக்கிறவங்க தாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி செகண்ட் இன்னிங்ஸ் ஹையஸ்ட் டோட்டலாக எம்ஏ வந்து 246 ரன் அடிச்சிருந்தாங்க. ஸோ அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணி ஆர்சிபி 262 ரன் அடித்து ஃபஸ்ட் இடத்த பிடிக்கிறாங்க.